வணக்கம். ஜோக்கர் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 13 மணி நேரம் ஆயிடுச்சு ரிலீஸ் பண்ணி. 56,000 பேர் தான் பார்த்துருக்காங்க. அது பார்க்குறப்ப எனக்கே கொஞ்சம் மனசு வேதனையாக தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த ஜோக்கர் படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெய்லர்லேருந்து மக்களுக்கு தேவையான கல்வி, கல்வியில் என்ன மாதிரிலாம் வந்து ஊழல் நடக்குது, அதே மாதிரி விவசாயம், உலகமயமாக்கல்ல வந்து ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்த இந்த உலகமயமாக்கல், உட்காந்து போகிறதுக்கு வந்து ஒரு டாய்லெட் கொடுக்கல, அப்புறம் அரசியல்வாதியோட முகத்திரையை கிழிக்கிறது, இது மாதிரி எல்லா விதமான ஆங்கிள்லையும் ராஜு முருகன் தெளிவான ஒரு படத்தை எந்த விதமான கமர்சியல் மிக்ஸும் இல்லாமல் கொடுத்துருக்காரு. இதே இது இந்த டைமில் ஒரு கமர்சியல் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா இந்த 13 மணி நேரத்திற்குள்ள கிட்டத்தட்ட 1 மில்லியன் இல்லை 2 மில்லியன் வியூஸ் வந்து ஒரு சாதாரண ஒரு நடிகரோட படத்துக்கே வந்து போயிடுது. ஆனால் இந்த மக்களுக்கு தேவையான ஒரு படத்தை, ஒரு ட்ரெய்லரை யதார்த்தமாக என்ன தேவையோ இந்த படத்துக்கு அதை எல்லாத்தையுமே வந்து வச்சு கொடுத்த ராஜமுருகன் படத்தோட ஜோக்கர் ட்ரெய்லர் வெறும் 56,000 பேர் தான் பார்த்து ரசிச்சிருக்காங்க. இதுதான் நம்ம மக்கள்கிட்ட இருக்க ஒரே ஒரு பிரச்சனை. எது தேவையோ அதை வந்து பார்க்காமல், அதை வந்து தேவையில்லை என்று வந்து மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை அப்படின்றது தான் உண்மை. இதே இது ஒரு பெரிய ஒரு நடிகரோ இல்லை ஒரு பெரிய ஒரு டைரக்டரோ ஒரு பெரிய ஒரு ஆளோட ஒரு கமர்ஷியல் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்துச்சுன்னா எல்லா டாப் ஆக்டர்ஸும் இல்லை ஆக்ட்ரஸ் ரெண்டு பேருமே வந்து அந்த ட்ரெய்லரை ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ எல்லாத்துலேயுமே வந்து ரீட்வீட் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஜோக்கர் படத்தை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி வந்து பெரிய நடிகர்கள் யாருமே இல்லைன்னா பெரிய டைரக்டரோ இல்லை பெரிய ஒரு ஆட்களோ பண்ணலை அப்படின்றது தான் உண்மை. ஏன் தெரியல, ஒரு அரசியலில் ஒரு முக்கியமாக அந்த தேர்தலில் சந்திக்க போகிறோம். அந்த சந்திக்க போகிற நேரத்தில் என்ன தேவையோ தேர்தலுக்கு அந்த ஒரு ட்ரெய்லரை ராஜமுருகன் வந்து கொடுத்துருக்காரு. இந்த ட்ரெய்லர் ஆற முடிக்கிறப்பயே நம்ம ஓட்டு போட்டு தான் ஆட்சிக்கு வர்றாங்க, அதுக்கு மட்டும் நமக்கு உரிமை இருக்குது, அவன் வந்து ஏதாவது வந்து கெட்டது பண்ணிட்டு இல்லைனா வந்து மக்களுக்கு ஒன்றுமே பண்ணாமல் வந்து கோல்மால் பண்ணுறப்ப அவனை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நம்ம இருக்க ஜனநாயகத்தில் எந்த மாதிரிலாம் வந்து தேர்தல் ஆணையம் தேர்தல் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து முகத்துறையை வந்து கிழிக்கிற மாதிரி ஆரம்பமே வந்து அமக்கலமாக இருக்கும். அதே போல் சுகாதாரத்தை பற்றி ஒரு கலெக்டர் ஆஃபீஸுக்கு முன்னாடி நின்றுட்டு காரை துப்பும் போராட்டம் பண்ணுறதா இருக்கட்டும், ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னாடி கல்வி கட்டணம் வந்து கடுமையாக உயர்ந்ததுக்கான போராட்டங்களை காமிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே செலியன் அவர்கள் அவரோட கேமரா ரொம்ப யதார்த்தமாக எது ஒரு 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 செயற்கைத்தனம் எந்த இடத்துலையுமே இல்லாமல் எல்லாமே யதார்த்தமாக அழகாக என்ன தேவையோ அதை வந்து கொடுத்துருக்காரு. நிறையா இடங்களில் வந்து பார்க்குறப்ப கிராமப்புறங்கள் அந்த கிராமப்புறத்தில் வந்து டாய்லெட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ரோடை ஒட்டித்தான் உட்காந்து எல்லாருமே வந்து டாய்லெட் போவாங்க. அந்த காட்டின சீனாக இருக்கட்டும், அதே போல் தோட்டத்துக்குள்ளே அந்த எல்லோரும் உட்காந்துருக்க சீனாக இருக்கட்டும், எல்லாமே கிராமப்புறத்தில் ரொம்ப உன்னிப்பாக கவனித்து, ஏன்னா அவர் வந்து ஒரு எழுத்தாளர்னால ரொம்ப உன்னிப்பாக ஒவ்வொரு இதையும் ஒவ்வொரு டைலாக்கும் ஒவ்வொரு சீனும் ஃப்ரேம் பை ஃப்ரேமாக வந்து செதுக்கியிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். இதில் ஆர்ட் டைரக்டர் சதீஷ்குமார் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு இவரோட பங்கு ஒரு முக்கிய பங்காக இருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தை நம்ம 49 அது மாதிரி வந்து நிறையா படங்கள் மக்களுக்கு தேவையான கருத்தை கொடுக்கக்கூடிய படங்கள் எல்லாத்தையுமே புறக்கணித்து விட்டோம். இந்த படத்தையும் அப்படி நம்ம பண்ணிவிட்டோம் என்றால் இந்த ராஜமுருகன் போன்ற வந்து ஒரு நல்ல ஒரு இயக்குனர், மக்களுக்கு தேவையான கதையை சொல்லும் இயக்குநர்கள் மேலும் மேலும் வந்து ட்ரை பண்ணுறதெல்லாம் விட்டுருவாங்க அப்படின்னு தோணுது. நீங்கள் எல்லாருமே இந்த படத்துக்கு இந்த ட்ரெய்லருக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணி எல்லா சமூக இணையதளங்களில் எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணி இந்த ட்ரெய்லரை எல்லாத்துக்கும் வந்து ரீச் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ட்ரெய்லரை என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அதோடய லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்னோடய இந்த விமர்சனம் பிடிச்சிருச்சுன்னா உங்கள் நண்பர்களாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி.